வணக்கம், நான் உங்க கிருஷ்ணகுமார் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அற்புத பௌர்ணமி தினத்தை பத்தி தான் பேச போறோம். என்னடா பௌர்ணமிக்கு அவ்வளவு சக்தி இருக்குதா, இந்த பௌர்ணமியில கும்பிட்டா அவ்வளவு ஆற்றல் நிறைந்ததாக இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய பெரிய மகா ஞானிகளும் சித்தர்களும் இந்த பௌர்ணமிகளை அளவிட முடியாத அளவுக்கு பாராட்டியுள்ளார்கள், பூஜைகள் செய்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய மந்திரங்களும் இந்த பௌர்ணமி தினத்தில் உச்சரித்தால் பெரிய சக்திகள் வரும்னு சொல்றாங்க. இந்த பௌர்ணமி அவ்வளவு விசேஷமானதுன்னா கண்டிப்பாக உள்ளது. நிலாவின் முழு சக்தியும் இந்த பூமியின் மேல் விழுந்து ஆற்றலை பொழிகிறது. அதனால் ஒரு குளுமை ஏற்படுகிறது, வெற்றி உண்டாகிறது. எப்படி ஒருவன் சந்திரன் வந்து உச்சஸ்தானத்தில் இருந்தால் அவன் வெற்றியை தேடிக் கொள்கிறானோ, கலைகளில் சிறந்தவனாக இருக்கிறானோ. இன்று நாம் பேசக்கூடிய பேச்சு, நாம் பார்க்கக்கூடிய பார்வை, 63 விதமான கலைகளும் இந்த சந்திரனிலிருந்தே பிறக்கிறது. அந்த சந்திரனின் முழு ஆற்றல் பௌர்ணமி தினத்தில் நமக்கு கிடைப்பதனால் இந்த பௌர்ணமி தினம் என்பது விசேஷமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொன்னால், இன்று விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய எந்த செயலாகவும் இருந்தாலும் தட்பவெப்ப நிலை, அது மட்டும் இல்லாமல் அன்றைய இருக்கக்கூடிய கால நேரங்களை ஒத்து அனுப்புகிறார்கள். காரணம் என்னவென்றால், 100% வெற்றிக்காக அவ்வாறு செய்கின்றனர். அதை போலதான் ஆன்மீகமும் சரியான நேரத்தில் சரியான செயலை செய்தால் கண்டிப்பாக 100% வெற்றி கிடைக்கும். இந்த பௌர்ணமி தினத்தில் மகா சண்டி ஹோமம் என்று சொல்லக்கூடிய நவச்சண்டி ஹோமங்களை நடத்தினால் சர்வ வெற்றிகளும் கைவந்து சேரும். அதை போல லலிதா திரிசதி மந்திரத்தை அஷ்டமி, நவமி, பௌர்ணமி தினங்களில் உச்சரித்தால் வாழ்க்கையில் வெற்றி என்பது நம் கைகூடும். தீராத நோய்கள், பதவி சுகங்கள், அதை போல் போனால் ஐஸ்வர்ய தடை என்று சொல்லக்கூடிய நிலை இல்லாது இந்த பௌர்ணமியில் அருள்கின்ற ஆற்றல் அந்த அம்பாளுக்கு இருக்கிறது. அந்த பௌர்ணமியின் சக்தியாக, அந்த முழு நிலவாக காந்தி மதி, அதாவது காந்தத்தின் மதி, மதி என்றால் நிலவு, காந்தி என்றால் காந்தத்தை கொடுக்கிறது, காந்த ஆற்றல் நிறைந்த சக்தியாக அந்த அம்பாள் இருப்பதனால் அன்றைய தினத்தில் அவளை துதித்தால் வெற்றி என்பது கைகூடும். இந்த பௌர்ணமி என்பது ஒவ்வொரு மாதமும் நமக்கு கிடைத்த வரம். இந்த தினத்தில் அனைத்து பெண்களும் குறிப்பாக, அதே போல் வெற்றி தேடும் ஆண்களும் அம்பாலை தந்து தரிசித்து ஒருமுறை செய்த பாவங்கள் எல்லாம் போகட்டும், இனி வரும் வினைகள் எல்லாம் சுகமாக மாறட்டும் என்று வேண்டி அவளை கைகூப்பி தொழுதால் வெற்றி என்பது கைகூடி வரும். அது மட்டுமின்றி, விதை ஒன்று போற்று வேறு சுரை ஒன்று முளைக்காது என்பதை போல நல்லவைகளை விதைப்போம், நல்லவைகளே வளரட்டும். இந்த அற்புத செய்தியை நம் குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லி இந்த நல்லதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எல்லா நாளும் சுகமாக உங்களுக்கு அமையட்டும். உங்கள் கிருஷ்ணகுமார்.